ஆனால் தேவாரம் என்ற சொல்லை பன்னிரு திருமொழிகளிலும் பார்க்க முடியாது. இந்த சொல்லை முதன்முறையில் பயன்படுத்தியவர்கள் எட்டைப்புறவர்கள் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் கல்வெட்டு ஆராய்ச்சியிலே துறை போகிய குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் கோடிலி என்கின்ற ஊரிலே திருஞான சம்பந்த பெருமானின் தேவாரத்தை இசைப்பதற்காக ஒரு நன்கொடை வழங்கியிருக்கிறார். அந்த கல்வெட்டு தான், அதுதான் முதன் முதல்ல தேவாரம் என்கின்ற சொல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தே பிளஸ் ஆரம், தே தெய்வம், ஆரம் தூட்டப்படுகின்ற மாலை சொன்னோம். தே பிளஸ் வாரம், தே தெய்வத்திற்கு உரிய நாம் செலுத்த வேண்டிய வாரம் அன்பு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் என்ன அதிசயம் என்றால், தேவாரம் என்ற சொல் எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பே சமண கோயிலை குறித்த சொல்லாக வந்தது, பிறகு மடங்களை குறிக்கின்ற சொல்லாக வந்தது, பிறகு அரசர்க்கென்று அமைக்கப்பட்ட அவர் குடும்பத்திற்கென்று அமைக்கப்பட்ட கோயிலுக்கு தேவாரம்னு பேர். அந்த கோயிலை நிர்வகிப்பவர் தான் தேவார நாயகர் என்று பேசப்பட்டார். வைஷ்ணவ உரையிலிருந்து ஒரு செய்தியை பார்க்கிறோம். தேவாரம் என்றால் பூஜை பெட்டி. ஈடு வியாக்கியானத்தில் ஒரு செய்தி என்ன ஆயிட்டா, வீடு பற்றி எரிகின்ற போது எதை எதோடு சேர்த்து எடுத்து செல்வது என்று தெரியாமல் என்ன செய்து விட்டார்களாம், தேவாரத்தையும் செருப்பையும் ஒக்க கட்டின்னு எடுத்து கொண்டு போய்விட்டார்களாம். ஆக இந்த சொல்லுக்கான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த காலத்தில் தோன்றியது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு தேவாரத்தினுடைய பெருமைக்கு வருவோம். அதுக்கு எல்லையே இல்லை என்று கேட்டால், பல செய்திகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்று வரைக்கும் வருகின்றன. சைவம் என்றால் என்ன, சைவ அடியார்கள் யார் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்கின்றேன். அதாவது நீ அப்பர் சுவாமிகள் காலத்திலேருந்து எடுக்கணும். ஏனென்றால் தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் வழங்கியவர் அப்பர் பெருமான். சங்க இலக்கியத்தில் கிடையாது, சங்க இலக்கியத்தில் கிடையாது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்னு பாடியிருக்கார். இப்போ ஆரியன்னா யார், எவ்வளவு வினோதமான அர்த்தங்கள் எல்லாம் நாட்டில் வந்திருக்கு. ஆரிய படையெடுப்புங்கிறான், என்னன்னே புரியலை. ஆரியன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது 30 வருஷமாக அதை கெடுத்தவர் மேக்ஸ்முல்லர். ஆனால் அதே மேக்ஸ்முல்லர் 30 வருஷமாக மனந்திருந்தி இதை நான் இப்படி சொல்லவில்லை, அதை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன்னு சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் வேதத்தை எழுத்தண்ணி படித்தவர், அதே மாதிரி ஜெண்ட் அவஸ்தாவையும் படித்தவர். அவருக்கு இருந்த இந்த வடமொழி ஞானம் யாருக்குமே கிடையாது. வேதத்தை படிப்பது என்பது எளிதல்ல. ஏனென்றால் வேதத்தின் மொழி சம்ஸ்கிருதம் இல்லை. வேதத்தின் மொழியை என்ன சொல்வார்கள், மாணிக்கவாசகர் சொல்கிறார், வேத மொழியர், வேதிக் லாங்குவேஜ். அதில் வந்து அது சம்ஸ்கிருதம் சொல்லக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 6 அங்கங்களையும் படிக்க வேண்டும். 6 அங்கங்களை புரிந்து கொண்டால்தான் அந்த மொழி புரியும். வேதத்திலிருந்து பிறந்தது சம்ஸ்கிருதம். அந்த சம்ஸ்கிருதமும் பேச்சு மொழி என்று எந்த நாளும் பேச்சு மொழியாக இருந்ததே இல்லை. ஆகவே வழக்கொழிந்த மொழி என்று சொல்வது பொருளே கிடையாது. அது நாடகங்களும் காவியங்களும் இலக்கியங்களும் வரைவதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் சம்ஸ்கிருதம். அது பேச்சு மொழி அன்று. அதிலிருந்து உருவாகியது தான் பிராகிருதம் என்று சொல்கின்றோமே, அதுதான் பேச்சு மொழியாக இருந்தது. அதிலிருந்து ஏகப்பட்ட மொழிகள் உருவாகின, அர்த்தமாகதி, மைதிலி போன்ற பல மொழிகள். ஆகவே ஆரியர் என்றால் ஒரு மொழி கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அது எந்த மொழி கூட்டம், சம்ஸ்கிருத மொழி கூட்டம்னு வச்சுங்க. இப்போ தமிழ் தமிழ்னு சொல்கிறோமே, தமிழ் ஞான சம்பந்தம்னு முதல் முதல்ல சொன்னது யார், தம்மை பற்றி என்ன சொல்கிறார் அவர், இந்த பதிகத்தை பாடிய தமிழ் ஞான சம்பந்தன் என்று சொல்லுகிறார். அப்பர் சுவாமிகளோ தமிழன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை,
நான் அடிக்கடி சொல்லுவேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், வடமொழியாகிய சம்ஸ்கிருதம் தேவபாஷை என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழ் என்பது மகாதேவ பாஷை, அதை மறக்கக்கூடாது. நான் சொல்லலை, என் தெய்வமாகிய சேக்கிரார் பெருமான் சொல்லியிருக்கிறார். வந்தன்றர் எம்பெருமானோடு சண்டை போட்டார், பிறகு புரிந்து கொண்டார் வந்தவர் யார் என்று. அப்போது என்ன சொன்னார் கேட்டால், நான் இப்படி விஷயம் தெரியாமல் சண்டை போட்டு விட்டேன், என்னை மன்னிக்கணும், நான் செய்ய வேண்டியது என்னென்ன. அப்போ தான் சொல்கிறார் பெருமான், யார் சிவபெருமான் சொல்கிறார், செஞ்சடா அடவி மேல் ஆத்தை பணியை இதையை தும்பையை அம்புலியின் கீர்த்தை புனைந்த பிங்கங்கனாகிய இந்த சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் செப்புவது என்னன்னு கேட்டா, அப்பா சுந்தரா நீ சிவாச்சாரியார், ஆகமங்களில் வல்லவன், வேதங்கள்லேயும் வல்லவன், நான் அதை எதையும் கேட்கலை. என்ன சொல்றா, அர்ச்சனை பாட்டே ஆகும், நம்மை சொற்றமிழ் பாடுக, என்னை தமிழில் பாடினார். நல்லா கவனிக்கணும், ஆகினாலும் எதாவது பாடலான்னு கேங்க, சுந்தரத்தை சொன்னார், நம்மகிட்ட சொல்லலை, நாம் பாடுறதெல்லாம் பாட்டே இல்லை. அதனால் நாமளும் சுந்தர மாதிரி பண்ணலாம்னா அவருக்குள்ள யோக்கியதை மட்டும் இருந்தால் பாடலாம், இல்லைன்னா அதுக்கு விபரீதமாக பொருள் கொள்ளக்கூடாது. ஆக இதுதான் முறை. சைவத்தின் பாரம்பரியம் என்னன்னு பார்ப்போம். குருநாதர் திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு பற்றி கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே அவர் இருந்தவர், எங்கே இருந்தவர், கைலையில் இருந்தவர், ஒரு சின்ன பழை செய்து விட்டார், அதை கொஞ்சம் சொல்கிறேன். அதை அவரே சொல்கிறார், மறைமுகமாக சொல்கிறார். இந்த திருநாவுக்கரசுக்கு அப்போ என்ன பேர் கேட்டால், வாக்கீசர்னு பேர். இந்த வாக்கீசராக இருந்தவர் இந்த கைலை மலையிலே சிக்கி கொண்ட ராவணனை பார்த்து, அப்பனே நீ 1000 வேதம் அறிகுவை, வேதம் 4 இல்லை, அனந்தாவை வேதகா, இந்த காலத்துக்கு 4 வேதங்களை வைத்திருக்கிறோம், அது வியாச பத்தி கொடுத்தார் வியாசர், அது என்னதுன்னு கணக்கிட முடியாது, அனந்தாவை வேதகா. அப்படி இருக்கக்கூடியவன் நீ ராவணன் பிராமணன், அதையும் மறக்கக்கூடாது. சாமகானம் பாடினார், சாமகானம் பாடிய உடனே எம்மிதிக்கு எல்லையற்ற நிறைவு ஏற்பட்டது. அவனை மன்னிக்கவும் செய்தார், வாழும் கொடுத்தார், நாளும் கொடுத்தார். அவர் கொடுத்ததுதான் சந்திரகாசம் என்கின்ற அந்த வாழ். சீதையை கடத்தி கொண்டு போகின்ற பொழுது ஜடாயு என்கின்றவர் எதிர்த்தார், அவர் தான் ஜெயிக்க முடியல அவனால், ராவணனால். ஆகினால் சந்திரகாசம் என்ற இந்த வாழினாலே ரெக்கைகளை ஒட்டி விடுகிறான். இதைத்தான் பின்னால சீதை சொல்லுவார், அன்று பறவைக்கு தோற்றனை, ஜடாயுடனை தோற்று போயிட்டப்பா, சிவன் கொடுத்த வாழ் இல்லாமல் உன்னால் குறைச்சிருக்க முடியுமா என்று ஞாபகப்படுத்தினான். இப்போ என்னன்னு பார்த்தா, திருநாவுக்கரசர் குரு, கண்ணாலே பார்த்தது கிடையாது, எப்படி இருப்பார்னு தெரியாது, ஒன்று மாத்திரம் தெரியும், ஆழிமிசை கல்மிதப்பில் வந்தார்னு தெரியும். அந்த ஒரு விஷயம் மாத்திரம் அறிந்து கொண்ட அப்போது என்கின்ற பிராமணர் அவரை தம்முடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டார். பக்கத்தில் தானே இருக்காரு திருநாவுக்கரசு, போய் பார்க்கலாம் தானே, பார்க்கலையே, எல்லாருக்குமே இதுக்குமே திருநாவுக்கரசுன்னு பேர். பெரிய பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, அடுத்த பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு, இந்த பாத்திரத்துக்கு திருநாவுக்கரசுன்னு பேர், வெட்டின குளத்துக்கு திருநாவுக்கரசுன்னு பேர், வைத்திருக்கக்கூடிய வயலுக்கு திருநாவுக்கரசுன்னு பேர். திருநாவுக்கரசு என்பது அது ஒரு பஞ்சாட்சரம், என்னை பார்க்கணும் அதை. நாவுக்கரசு என்பதில் ஒற்று நீங்களாக பார்த்தீங்கன்னா 5 எழுத்து இருக்கும், இது நாயனார் பஞ்சாட்சரம்னு பேசப்படும். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுனர். ஆக இப்போ போய் பார்க்க வேண்டியதானே, பார்க்கலையே. சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த பக்குவம் இருவரை ஒப்பு என்ற பக்குவத்தை அடைந்து விட்டால் கண்டிப்பாக குரு உங்கள்கிட்ட வருவார்னர், உன்னை தேடி வருவார்னர். நமக்கு அந்த பக்குவம் வந்துட்டுனா குரு நாம் தேட வேண்டியில்லை, குரு அவரை தேடி வந்தார். வந்தபோது வந்தவர் ஒரு சைவர் பெரியவர் மாத்திரம்தான் தெரியும் அப்போதைக்கு. இப்போ என்ன செஞ்சார், வரவேற்றார், எல்லாம் செய்தார். உள்ளே போவதற்கு முன்னால் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பந்தலுக்கு உம்முடைய பெயரை வைக்காமல் வேறு ஒரு பெயரை வைத்து விட்டீங்கன்னு கேட்டார். உடனே வந்ததே கோம அப்போதி இருக்கு, மங்களமாம் வேடம் புடைந்தீர், நீர்தான் யார், திருநாவுக்கரசர் பேர் தெரியாத உலகத்தில் உண்டா, இப்படி ஒரு பிராமணனா இருக்கியே,
இப்படி ஒரு அப்படி இப்படி ஒரு செய்வனா இருக்கேன்னு திருநாவுக்கரசர் தாக்குறார். என்ன சொல்ற, மங்களமான வேடம் புனைந்தீர், துறவி கோலத்தில் இருக்கிறீர், செய்வனா இருக்கிறீர், திருநாவுக்கரசர் உங்களுக்கு தெரியாதாங்க அடியேன் தான் அப்படின்னு சொன்னப்புறம் தாங்க முடியல. அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிடும், அங்கே தெய்வம் சேர்க்கிறா அவருடைய வார்த்தையெல்லாம் பார்க்கணும். அதாச்சா அதுக்கப்புறம் வருவோம். சிவஞான போதத்தை அவருடையவர் மெய்கண்டார், மெய்கண்டார் வேளாளர் பெற்று அவருடைய பெற்றோர்களுக்கு பிள்ளை பிறந்து பிறக்க குழந்தையே பிறக்கலை. அதனால் அந்த 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 குடும்பத்துக்குள்ள அந்த புரோகிதர், அவர் பேர் சகல ஆகம பண்டிதர்னு பேர். இந்த சகல ஆகம பண்டிதத்தை போய் முறையிடுறாங்க. அவர் தேவாரத்தில் கயிறு சாத்தி பார்க்குறார். தேவாரத்தில் கயிறு பிப்ளியோமான்சின்னு பேர் இங்கிலீஷில். கயிறு சாத்தி பார்த்தா அப்போ திருவங்காடு பதிகம் வருது. இந்த திருவங்காடில் முக்கோணம் பற்றி பேசப்பட்டிருக்கு. உடனே சொன்னார், அந்த புத்தகத்தை கும்பிட்டு மூடி வச்சுட்டு திருவங்காடு சென்று ஒரு மண்டலம் நீங்கள் விரதம் இருந்து இந்த முக்கோணத்தில் தினமும் நீராடி இறைவனை வழிபட்டால் பிள்ளை பிறக்கும் சொன்னார். அதே மாதிரி வழிபாடு செய்தார்கள், பிள்ளை பிறந்தது. இந்த குழந்தை 2 வயசுலேயே தீட்சை பெற்றது. அது யாருனா, சமயக்குறவரில் நம்ம மனிதனாக இருக்கக்கூடிய சமயக்குறவர் 4 பேர் திக்கு போட்டுறாங்க, சமயக்குறவர்னு போட்டுறாங்க. ஆத்தி சூடின்னு போடுங்க, ஆத்தி சூடின்னு இச்சை போட்டுறாங்க. ரொம்ப முக்கியம் அது. ஏன்னு கேட்டால் ஒற்று எப்போ வேணும், எப்போ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் குரல்லையே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்கிறார். அதுக்கு உரை எழுத வந்த பரிமையாளர்கள் சொல்கிறார், ஆதி என்றாலும் ஒன்று தான், பகவான் என்றாலும் ஒன்று தான். இது இருபெயரொட்டு பண்பு தொகையின் பேர்களுக்கு இது ரெண்டுமே வடசொல். ஆகவே வடமொழி இலக்கணத்தை பின்பற்றுகிறார் வள்ளுவர்னர். தமிழாக இருந்திருந்தால் ஆதி பகவன் என்று இருத்தல் வேண்டும். அதனால் அதை சொல்கிறார். அப்போவே இந்த பாஷையில் வித்தியாசமே எனக்கு தெரியக்கூடாது. 2 மொழிகளையும் தந்தது யாரு, பரமேஸ்வரன் தானே. தமிழையும் கொடுத்தவர் அவர், இந்த வடமொழியையும் கொடுத்தவர் அவர் தான். அது என்ன சொல்கிறார், அவர் அகத்தியர் தான் அதை பரப்பினார். பாரதியார் பாடும்போது தமிழ் தாய் தம்மை பற்றி பாடும்போது, ஆதிசிவன் பெற்றெடுத்தான் என்னை அகத்தியன் என்பான் ஒரு வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தார். எனக்கு வந்து நிறைமேவும் இலக்கணம், நிறைன்னு சாஸ்டிட்டி, அது 2 வகை இருக்கு, கற்பு ஒன்று, நிறை ஒன்று. கற்பு ஆணுக்கு ஒழுக்கம்னு சொல்கிறோம், பெண்ணுக்கு கற்புன்னு சொல்கிறோம். ஒரு செய்தி இருக்கு, ஒரு அழகான பொருள் இருந்தால் கண்ணு அங்கே போகும். அதே மாதிரி கல்யாணமான ஒரு பெண்ணு கூட அழகான ஒரு புருஷன் வந்தால் ஒரு நிமிஷம் பார்ப்பா, அது தவறு கிடையாது. ஆனால் இந்த நிறைங்கிற அங்குஷம் உள்ளே இருக்க விட்ட ஒரு குத்து குத்தி எங்கே பார்வை போகிறது அப்படின்னு திருப்பி விடும். இந்த நிறை வந்து கற்பில் கொண்டு நிற்கும். அதான் நிறை காக்கும் காப்பு எவர் செய்யும் பண்டிதம் சொல்லியிருக்கார். நிறை காக்கும் காப்பு எவர் செய்யும் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட சமூகம் இந்த மெய்கண்டார் 2 வயதிலேயே சிவஞானம் பெற்றார், அருளை பெற்றார். அப்போ 2 வயசில் அவர் பாடம் சொல்கிறார். இவருக்கு குரு தான் சகலாக பண்டிதர். அவருக்கு பின்னால் தான் அவருக்கு அருள்நந்தி சிவம்னு பேர் வரப்போகுது. இவர் வந்து இது சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்குறார். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. குறைஞ்சோன்னே என்ன காரணம்னு கேட்குறார். ஒரு சின்ன குழந்தை சைவ சித்தாந்தம் சொல்கிறது, கூட்டமெல்லாம் அங்கே போயிட்டுருக்குன்னார். இது பார்த்தா மெய்கண்டார், நான் பார்த்து கயிறு சாத்தி பிறந்த குழந்தை இதுக்கு இவ்வளோ பெருமையாக என்னை மறந்து விட்டார்கள் நினைத்தார். அப்போ ஆணவ மனம் பற்றி இன்றைக்கி பேசுகிறார் மெய்கண்டார். ஆணவ மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா, இங்கே நிற்கிறது பாருங்கள். இந்த 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 சகலாக பண்டிகை காத்து இங்கே நிற்கிறது பாருங்கள். அந்த க்ஷணமே காலில் விழுந்தார். கவனிக்கணும். இப்போ இங்கே குருநாதர் வேளாளர், அவருக்கு சீடரானவர் சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதர். அச்சா இப்படி பார்த்தோமா, அதுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பின்னால் வருவோம். ஆறுமுகநாதர் அவ்வளோ பெரியவர், அவர் என்ன எழுது தமிழ், அது பெரிய விஷயம், நிறைய பேசணும். ஆறுமுகநாதர் குரு
அவருக்கு வாழ்த்த சீடர் செந்திநாத ஐயர்னு பேர். காசிக்கு சென்று 10 ஆண்டு சம்ஸ்கிருதம் படித்தார். ஏனென்றால் இந்த தேவாரத்துக்கு பொருள் புரியத்துக்காகவே படித்தார், ஆகமங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தார். ஆனால் அவருக்கு காசிவாசி செந்திநாதையர்னு பேர். அவர் எழுதிய 4 முக்கிய புத்தகங்களில் முதல் புத்தகமே தேவாரம் வேதசாரம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வெங்கடத்து கந்தனார், அதாவது வெங்கட சுப்பிரமணிய சாஸ்திரிகள், திடீர்னு தமிழில் பாட ஆரம்பிச்சுட்டார் அவர். அவரை கொஞ்சம் வேதாந்தம் படித்தேன். அவர் சொன்னார், ஒரு பாட்டு சொன்னார், ஒரு 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 அவருடைய பையன் ரமணன் ஒரு பையன், திருவாதிரை முழுக்கம் அவர் மனசுக்குள்ளே இருக்கு. அவர் சொன்னார், இன்றை கேட்கக்கூடிய சாஸ்திரிகளுக்கோ சிவாச்சாரியார்களுக்கோ தீட்சிதர்களுக்கோ அந்த பிராமண பீடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ வேதம் புரியாது. என்ன எப்படி அடிக்கிறேன்? ஏன் என்று கேட்டால், அவர்கள் தேவார திருவாதகங்களை படிக்கலைன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்றது? இங்கே யார் குரு? ஆறுமுகன் ஆவரார். சிஷ்யர் யார்? செந்திநாத ஐயர். இன்னும் தண்ணி உருவம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மறக்கக்கூடாது. அவர் தான் மகாவித்வான், எல்லாரும் அதை போட்டுக்க கூடாது. அவர் தான் மகாவித்வான். அவர்னா 6 ஆண்டு தான் பயின்றார் கோ சாமிநாதியர். அவர் பேரை வெங்கட்ராமன் பேர் மாற்றிக்கிட்டார். உன் பேர பேர் வைக்கலையா? உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டார். மகாவித்வான் கேட்குறார், சாமான்னு சொல்லுவாங்கன்னு. சாமாவா? அப்படி ஒரு பெயரா? அதாவது சாமிநாதன் என்பதை குறுக்கி சொல்வார்கள். இது இந்த பிராமண சமூகத்தில் இப்படித்தான். கிருஷ்ணசாமின்னு இருக்கும், கிட்டான்னு கூப்பிடுவான். ஒரு பேரோட கூப்பிட தெரியாது. ஆனால் அவர் வியந்து போனார், சாமிநாதன் தான், சாமிநாதன் என்ற பெயரை இருக்கிட்டார். கடைசி வரைக்கும் அந்த பெயர் தான் வச்சு கொண்டார். அவர் தமக்கு முன்னால் மகாவித்வானிடம் பயின்ற பல மாணவர்களையும் அணுகி மகாவித்வான் சரித்திரத்தை எழுதணுமேன்றார். ஒத்தராது முடியல. இவர் பாடுபட்டார், 6 வருஷம்தான் இருந்தார். பாடுபட்டு வித்வான் மகாவித்வான் சரித்திரத்தை எழுதினார். எழுதும்போது எங்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகள் சரித்திரம்னு போட்டார். அது பிறந்த ஊரெல்லாம் சொல்ல முடியா. அதுக்காக தொடங்கும்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் தொடங்கிட்டு ஒரு உடுக்குறி போட்டு கீழே கொடுக்குறார். குட்டோட்டில் என்னுடைய குருநாதர் பெயரை எழுதும்படி நேரிட்டு விட்டது, அவர் என்னை மன்னிப்பாராக, இனிமேல் இப்பெருமகனாரை இவர் என்றே குறிப்பிப்பேன். குரு யாரு? வேளாளர். சிஷ்யர் யாரு? சாமிநாத ஐயர். இதுதான் சைவம். அடியேன், நான் பிராமணனாக பிறந்திருக்குவேன், ஆனால் பாரதியார் சொன்ன கணக்கில் நான் பிராமணன் இல்லை. அவர் என்ன சொன்னார்? வேதமறிந்தவன் பார்ப்பான்னார். அவர் வேற யார் பிராமணன் கேட்டாக்க, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாளினத்தில் இல்லைன்னார் இல்லையா. அதான் பாரதி சொன்னார், எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் வேதாந்த பரம்பரைன்னு பேர், நான் விரும்பி சைவத்துக்கு ஆட்பட்டேன், இந்த பாரம்பரியத்தை பார்த்து வியந்து போனேன். வேண்டு போனேன்னா சொக்கி போய் அதுலேயே எடுக்கிறேன். என்ன பெரிய பேரெல்லாம் பெரிய பேரெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு பொருந்தாது. விரும்பி ஆட்பட்டேன். அதை தேவாரத்தை புரிய வச்சவர், அதாவது தேவாரத்துக்கு ஒரே வழக்கம் கிடையாது. ஏன்னா உரை கடந்தது, அது உரை கூட அடங்காது, நம்ம உரைக்குள்ள அடங்காது. வைஷ்ணவர்கள் எழுதியிருக்கிறார்களே, நிறைய எழுதியிருக்கிறார்கள், அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. நமக்கு செய்வதற்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், சிவன் தந்தை விஷ்ணு தாய். யார் சொன்னான்? அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாளனார்க்கே. அதனால விஷ்ணு துவேஷம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. ரெண்டுமே வெளிய மதங்கள், ஒருவர் போற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை உபமன்னி பகவான், உபமன்னி ரிஷி பூஜை பண்ணி கொண்டிருக்கார். பூஜை பண்ணும்போது பூக்கள் எல்லாம் 4 நாள் குறைகின்றன. கேட்குறார் சிஷ்யர்களை, ஏன்பா பூக்கள்லாம் குறைகின்றன? இங்கே கண்ண பரமாத்மா சிவ பூஜை பண்ணுறார், அவர்கள் சிஷ்யர்கள்லாம் பறித்து கொண்டு போயிடுறாங்க, நாங்கள் போகும்போது பூக்கள் எஞ்சல் இல்லைன்னார். அப்படியா? ஒரு காரியம் பண்ணுங்கள், அந்த பூவை எல்லாம் அள்ளிட்டு வாங்க. நிர்மாலயம் ஆச்சுங்க, நிர்மாலயம் அள்ளிட்டு வாங்க. யார் கண்ணனுக்கு தீட்சை கொடுத்தது? அதெல்லாம் நிர்மாலயம் எடுத்துகிட்டு வான்னு பூஜை பண்ணுறார். கேள்வி விட்டாச்சு. அந்த கண்ண பெருமான் பதறி போய் ஓடி வந்து உபமன்னு காலில் விடுறார். இப்படி நடக்கிறது என்னென்ன? ஏன்பா உன்னை யாருப்பா தீட்சை கொடுத்தார்னார். கொடுக்கல, நீ எப்படி பூஜை பண்ண முடியும்னார். உடனே கண்ணன் சொன்னால்,
இப்போவே எனக்கு தீட்சை கொடுங்கள்னர். தீட்சை கொடுத்தார். அதைத்தான் எடுத்து எடுத்துலேயே என் தெய்வமாகிய சேக்கிழார் பெருமான் சொல்றார், மண் மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். உபமன்யை பற்றி சொல்லும்போது சொல்றார், அதுக்கப்புறம்தான் அவர் மூலமாக பரவியதுதான் ரெண்டு சகசரநாமம் இருக்கு, சிவசகசரநாமம். ஒரு சகசரநாமம் கண்ணனுக்கு உபதேசமாச்சு, அவர் மூலமாகத்தான் சிவசகசரநாமம் வெளிப்பட்டது. அது பாகவதத்தில் இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மகான் பாடினாக்க புரிய வைப்பார். எவ்வளவு கட்டமான பாட்டா இருந்தாலும் இப்ப ஆடனாய் நறுநெய்யோடு பாறையில் பாடினா அதாவது அப்படிதான் எழுதியிருக்கு. அதாவது புரியுமா, ஆடினாய் நறுநெய்யோடு பாறையில். அதே கல்கி ஒருத்தர் சொன்னார், நான் கம்பராமாயணம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், புத்தகம் வாங்கி வைத்திருந்தேன், பிறந்தேன், அது ஒரு படலம் வந்தது, அனுமன் கடலாவிய படலம். அனுமன் கடல் தாவிய படலம் சேர்த்து சொன்ன அப்படி வரும், அனுமன் கடலாவிய படலம் என்று வந்தது. அனுமன் கடலை ராவினானோ இல்லையோ, நான் புத்தகத்தை மூடி வைத்து விட்டேன். அதனால பிரிச்சு பொருள் உணர்மாறு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்கள். சொல்லிவிடலாம், இந்த உணர்ச்சி இருக்கா நம்மள்கிட்ட, உணர்ச்சிங்கிற தப்பு, உணர்ச்சி எமோஷன், உணர்வு இருக்கா, உணர்வு தான் கான்சியஸ்னஸ், அதுதான் முக்கியம், அது நம்மகிட்ட இருக்கான்னு அதை புரியும்படியாக நமக்கு கிட்டருக்கு எட்டும்படியாக வந்து ஒரு சேவை செஞ்சிருக்கிறாரு. நான் ஒரு கஷ்டமான செய்தியை சொல்லணும், அதுக்காக யாரும் வித்தியாசமாக நினைக்காதீங்க. இந்த நிறுவனம் இருக்க, இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் இப்போது தர்மபுரத்தினுடைய மகாசன்னதியாக இருக்கிறார, அவருக்கு முந்தைய மட்டத்தில் இருந்தவர், அவர் தான் இதை உருவாக்கினார். சென்னையிலே நமக்கு ஒரு இடம் வேண்டும், இங்கே ஒரு நூல் நிலையம் வேண்டும், இங்கே அறிஞர்கள் கூட வேண்டும், பொதுவாக சைவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணி, இந்த இடத்துல தான் இப்போ இருக்கிற சன்னிதானத்தை தம்பிரானாக நியமனம் பண்ணார். இருந்தது இங்கே தான் தர்மபுரம் ஐயா அவர்கள் தம்முடைய சேவையை செய்து வந்தார்கள். என்னவோ நமக்கு புரியல, வேண்டாம் புரிஞ்சுக்க வேண்டாம், ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். உடனே இப்போ இருக்கிற சன்னிதானம் என்ன பண்ணிட்டார், நேராக முந்திய சன்னிதானத்தை போய், உன்னை நான் இருக்கணும், இல்லைன்னா சாமியாக இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணுங்கன்ட்டு. கவலைப்படாதீங்க, இப்படி நடக்கும், நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், இதெல்லாம் நல்லபடியாக முடியும். உடனே நம்ம பழைய சன்னியானத்துக்கு வருத்தமாக இருந்தது. ஏன் வருத்தப்பட்டாருன்னு சொல்கிறேன், அதாவது அவருக்கு வந்து இந்த காலை மடக்க முடியாது, தொங்க போட்டுருந்தான் உட்காரணும். அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது மனசில் கட்டம் வந்தால் நம்ம தர்மபுரம் ஐயா கூப்பிட்டு தான் தேவாரம் சொல்லு அப்படிம்பர். முஞ்சலில் உட்காந்துருக்கார், ஒரு தேவாரம் சொல்ல போகிறார், காலம் அப்படியே கட்டப்பட்டு மடக்கி வைக்கிறார். சுவாமி அப்படியே வச்சுருக்கலாமேன்னா, அப்படியே வச்சுருக்கலாமா, நீ பாடப்போகிறது தேவாரம், அதுக்குள்ள மதிப்பை நான் கொடுக்கணும், காலை தொங்க போடக்கூடாது அப்படின்னு கஷ்டப்பட்டு மடிக்க வச்சிருந்தார். பட்டுடுத்து தோல் போர்த்துன்னு ஆரம்பித்தார், அப்படி கையை காமிச்சார், இப்படி திரும்பி பார்த்தார், இங்கே கையை காமிச்சார். சுவாமி என்ன பட்டு உடுத்திருக்கியா, கட்டுறது உண்டான்னு கேட்டார். இதுவரை இல்லைன்னார். சரி சரி மேலே பாடினார், பாடினார், கால் வலி பொறுக்கிற வரைக்கும் கேட்டார். ஒரு அரை மணி நேரம் தேவாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எழுந்திருந்தார், நமஸ்காரம் பண்ணுவார், வந்தோடனே சன்னியானத்தை நமஸ்காரம் பண்ணுவார், பிரியும் போதும் நமஸ்காரம் பண்ணுவார். நம்ம ஐயா அங்கே ஒரு வெள்ளித்தட்டில் பட்டுமுழை வேட்டி பட்டுமுழை அங்க வஸ்தனம் ஏதோ கொஞ்சம் தொகை வச்சு எடுத்துக்கோ பண்ணார். பாருங்க, ஒன்றும் இல்லை, பட்டு கொடுத்தோன்னு ஆரம்பித்தார் இல்லையா, அதை கேட்டுவிட்டு பார்க்க போகிறோம், அதான் அவர் பார்ப்பார், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சன்னியானங்கள் இப்போ ஜாடையிலே பேசுவார்கள். அதை கொடுத்துட்டு இனிமேல் நான் பாட கூப்பிடும்போது பட்டு கட்டிட்டு வந்து பாடணும் என்று உத்தரவு போட்டார். இதெல்லாம் யார் எனக்கு சொன்னா, அந்த மகான் சொன்னார். ஆனால் இங்கேருந்து அவரை போக முடியாது பண்ணிட்டாங்க. அந்த கசப்பான உண்மையை சொல்லுகிறேன், எங்கிட்ட சொன்னார், எனக்கு 20 ஆண்டுகளாகத்தான் பழக்கம், இவர் அவருடைய ஆல்டர் ஈகோ அனதர் செல்ஃபு அப்படி இருக்கக்கூடியவர், நம்ம அதை இன்றைக்கி அதை காப்பாற்றுவார்,
சொன்னார். நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே எங்கிட்ட சொன்னார், வேறு நான் என்ன பண்ணுவேன், நான் பிரம்மச்சாரி செத்தாக தான் வாழ்வேன், கையில் 5000 ரூபா பணம் இருந்தது, எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது, ஆனால் இந்த இடத்த விட்டு நீங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது சொல்லி, அப்போ தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாய் ஆன புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, இங்கே இருந்தேன் இதை விட்டு வெளில போகணுமானா, புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவாது யாரே, என்னான் செய்கேன் எம்பெருமான், பொன்னே திகழும் திருமேனி என்றாய், எங்கு புகுவேனே, எந்த இடத்துக்கு போறன்னு தெரியாதுன்னு தேவார பாட்டு மூலமாக வெளிப்படுத்திட்டு புறப்பட்டார். அப்புறம் அவருக்கு அவர் அடைஞ்ச செல்வம், நிறையாவே செல்வம் அவரை தேடி வந்தது. அந்த கட்டப்பட்ட போது திருவாதிரன் தான் ஞாபகம் அவரே தவிர, அப்படிப்பட்ட உள்ளம் அவருக்கு, அது தோய்ந்து இருக்கக்கூடியவர். இந்த ஊனினை உருக்கி உள்ளோடு பெருக்கி உழப்பில ஆனந்தமயமான தேனினை சொரிந்து அந்த அந்த தேனையே உண்டு நம்ம காலத்தை போக்கியவர். அதுதான் வழக்கம். நேற்று கூட இங்கே ஒரு கூட்டத்தில் சொன்னேன், அதாவது நரியை குதிரை பரியாக்கின்னு வரும், இது யோக பாஷை, நரிங்கிறது சிவயோக பாஷை. இது அதான் மூலாதாரத்து மூன்றேழு கனலை காணால் வைப்பும் கருத்தறிவித்தும்னு சொன்னார். அதாவது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய காற்றை அந்த குண்டலை பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த பாம்பை மெதுவாக மேலே கொண்டு போகணும், மேலே ஏறிச்சுன்னா அது பரி குதிரை, கீழே போச்சுன்னா அது நரி, அதனால் அது கீழே போக விடாமல் மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போனால் இதுக்கு தான் சகசிராரம்னு பேர், சந்திரமண்டலம். இந்த சந்திரமண்டலத்தில் இந்த குண்டலி பாம்பு முட்டிச்சுன்னா ஒரு சொட்டு அமிர்தம் சொட்டும், அந்த ஒரு சொட்டு அமிர்தம் சொட்டினா ஒரு ஆண்டுக்கு உணவும் வேண்டாம் தண்ணியும் வேண்டாம். அந்த யோக வாழ்க்கையை கை கொண்டு தான் திருமூலர் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டு பாடினா, 3000 பாட்டுன்னா 3000 ஆண்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த செய்திகள் நம்பணும், நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு நாம் பாரதி, அதனால் நம்ம பாரம்பரியத்தை நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி யோக வாழ்க்கை இப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் பாடுறார் நாங்களாம் அழுவோம், அவர் கண்ணில் தண்ணி வர்றார். அதுதான் முக்கியம். அதாவது சிரிப்பு ஏதாவது ஒரு 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 ஹாஸ்ய ரசமாக ஒன்று சொன்னால், அன்பர் சொன்னாக்க எல்லாரும் சிரிக்கணும், அவர் சிரிக்கப்படாது, அவர் சிரிக்க வச்சிருவார் ஆனால் அவர் சிரிக்கப்படாது. தி ஸ்னப் பாக்ஸ் ஹேஸ் நோ ரைட் டு ஸ்னேஸ்ன்னா, கொடிமட்டை இருக்கே அது தும்மல் போடப்படாது, போட்டவன் தான் தும்மல் போடணும், ஆக மாட்டார். ஆனால் எவ்வளோ நெகிழ்ந்திருக்கார்கள் வாழ்ந்த விதத்திலேயே தெரியும். தனிமையில் இருக்கும்போது கண்ணீர் விடுவார், அதுவும் எனக்கு தெரியும். அந்த அந்த சிவபூஜை தவறாமல் செய்து வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். அந்த அப்படி ஒருத்தர் கிடைப்பாரா தெரியல, எதை கிடைச்சார், கிடைச்சவரை போற்றுகிறோமே அது அதை விட முக்கியம். தமிழனுக்கு எதை கொடுத்தாலும் இறந்துருவான், இது வழக்கம், அது நான் குறை சொல்லலை, நானும் தமிழன் தான், எதை கொடுத்தாலும் இறந்துருவான். எவ்வளவு பாடல்கள் போயிட்டுது, இன்னும் வெள்ளத்தில் போச்சுங்கன்னா அதில் போச்சு இருக்கலாம், பாடாமலே போய் நமக்கு தெரிஞ்சு 50 காப்பியங்கிறதுல 2 காப்பியம் கிடைக்கலையே, என்னாச்சு, அது மாதிரி கொடுத்த செல்வங்கள் தான் இருக்கு. இப்போ யார் சைவ சித்தாந்த பக்கம் திரும்பி பார்க்குறா, சைவ சித்தாந்தம் சைவசித்தாந்தம் தமிழ் செய்வன் நான் கேட்டேன், தமிழ் செய்வோன்னு ஒன்று, தெலுங்கு செய்வோன்னு ஒன்று, அப்புறம் உருது செய்வோன்னு உண்டாரு கேட்டேன். இல்லை அப்படி சொல்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, எந்த நாட்டில் இருந்தாலும் சைவம் செய்வன் தாயா, தமிழ் செய்வன் ஏன் சொல்லணும் தெரியுமா, அதான் பெரிய நமக்கு பாக்கியம். என்னன்னு கேட்டால், 228 ஆகமங்கள் சிவாகமங்கள், உப ஆகமங்கள் 220க்கு மேலே, இவ்வளவையும் சாரணமாக புரிஞ்சு இந்த சிவஞான போதம் சொல்லிவிட்டது. அந்த சிவஞான போதத்தை புரிஞ்சிக்க சிவஞான சித்தியார், அதாவது அந்த அருணந்த சிவம் நம்ம மெய்கண்டாவுடைய சீடர் உரை எழுதியிருக்கிறார். ஒரே இருக்காக புரியுமா, அடிப்படை தகுதி நமக்கு வேணும், அது நமக்கு இல்லாமல் எங்கிட்ட போக முடியாது.
அதனால் நான் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் செய்த சித்தாந்தம் பாடம் நடத்தினேன். 4 பேர் 5 பேர் வருவாங்க, அதுக்கு மேலே இல்லை. இப்போ எனக்கு வயசாகிட்டது, பேச முடியல, பாடங்கள் நடத்தலை. நான் ஒரு காலத்தை சொல்லமாக நினச்சேன், சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கும்போது கற்றவர்கள் நீ ஒருத்தர் இருந்தால் நீ 2 பேரும் சொல்லிக் கொடு, அந்த 2 பேரும் 2 பேரும் சொல்லிக் கொடுக்கட்டும். 10 வருஷம் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தம் பரவிடும் நினச்சேன், நடக்கலை. ஏன்னு கேட்டால் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் சித்தாந்தம் புரியும், இல்லைன்னா புரியாது. எத்தனை நாயன்மார்கள் சங்கராச்சாரியார் பாடியிருக்கார், 6 பகவத்பாதர் எவ்வளோ பேரை பாடியிருக்கார், இந்த சௌந்தர்ய லகரிலையும் மற்ற இதுலேயும். அவர் கேட்குறார், 3 நாயன்மாரை போற்றுகிறார் பாருங்க, நான் என்ன பரமேஸ்வரா உனக்காக என்ன மனைவியை தியாகம் செய்தேனா? மனைவியை தியாகம் செய்தவர் யார்? இயற்பகை நாயனார். புரியுறதா? என் மகனை தியாகம் செய்தேனா? புரியுறதா? என் தந்தையை தியாகம் செய்தேனா? சண்டீஸ்வரர் என்னை எப்படிப்பா என் பக்தியை ஏற்றுக்கொள்வாயின்னு கேட்குறேன். சொல்லிவிட்டு திரவிட சிசுன்னு கொண்டாடுறார். அதாவது காலத்தினால பின்னால் வந்தவர் தான் சங்கரர். அதனால் இதோ பின்னால் வந்துட்டாருங்கிறதுனால குறைன்னு நினச்சிக்கிட்டு அவர் 2000 வருஷத்துக்கு முந்தைய பிறந்தவர்னு சொல்கிறாங்க, ஆசையினால் சொல்கிறாங்க. அது முன்னால் முளைச்ச காதை விட பின்னால் முளைச்ச கொம்புக்கு அதிக சக்தி உண்டு. காலத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், நல்ல பரம்பரை நமக்கு இருக்குது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, வீரர்களின் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னர். அதனால் நாம் தமிழர், தமிழர்னு சொல்லி பிரயோகம் இல்லை, தமிழ்ஞான சம்பந்தம்னு அவர் சொன்னார், அவருக்கு அது கரெக்ட். அது நாம் சொல்லிங்கண்டா தமிழ்னு சொன்னாக்க என்ன 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 படிச்சிருக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை கூட வந்திருக்கார் சீனிவாசன் அண்ணா கோபாலையர், தமிழ்கடல் திவே கோபாலையர் பண்டிதருத்துவாங்க, அவர் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிது ஆபது எங்கும் காணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு சொன்னார், இந்த பாரதியார் மாதிரி யார் பாட முடியும், என்னென்ன யாமறிந்த மொழிகளே தமிழ் போல் இனிது எங்கும் காணும்னு சொல்லலை, இனிது ஆபதுன்னு போட்டார் பத்தியா, ஒரு 1/4 நூற்றாண்டு பாடுபட்டாதான் தமிழ் உனக்கு இனிதாகும். லேசில் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளவு செறிவான மொழி, அவ்வளவு விசேஷம் உள்ளது, நம்ம விட மூத்தது, எத்தனை காலம் இருந்திருக்கு. நான் பள்ளிக்கூடத்தில் பேசும்போது குழந்தையால கேட்பேன், பாப்பா எழுந்துரு உன் வயசு என்னென்ன, நானி கோணிக்கிண்டு சின்ன குழந்த 12 வயசுன்னு அகடமுதல் எழுத்து இல்லாமல் பொருள் சொல்லி, இதுக்கு என்ன வயசும்பாம்பேன், அதுக்கு 2000 ரூபா பத்தியா, உனக்கு 12 வயசு, நீ கொஞ்சம் காலம் கூட இருப்பேன், எனக்கு வயசு 45 ஆயிட்டுது, எத்தனை நாள் இருக்கேன்னு தெரியாது, இந்த குரல் எப்போது இருக்கும். ஆனால் என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான். அவன் சொன்ன மாதிரி நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான்னாரு. அப்போ மண்ணிட இலக்கண வரம்பிலாம் மொழிகள் ஏராளம், அதுதான் திருவிழா சொல்கிறார், மண்ணிட இலக்கண வரம்பிலா ஏனைய மொழி போல் தமிழும் என்னப்படுமோன்னு கேட்டார். அப்போ இலக்கண வரம்பிலா மொழி என்ன? முதல்ல இங்கிலீஷ் இலக்கணமே கிடையாது. ஆனால் பெரிய புலவர்கள் இருந்தார்கள், சாசர், ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர், மில்டன், ஜான்சன் வரைக்கும் சக்க போர்டு போட்டிருக்காங்க. எப்படி பண்ணாங்க கேட்டால், கிரேக்க இலக்கியம், கிரேக்க இலக்கணம், லத்தீன் இலக்கணம், பிரெஞ்சு இலக்கணத்தை வச்சு பாடினாங்க. இங்கிலீஷுக்கு இலக்கணம் இல்லையான்னு வருத்தப்பட்டார். நான் அவரை மாமுனி மில்டன் சொல்லுவேன், ரொம்ப பெரியவர், வருத்தப்பட்டு ஆங்கிலத்துக்கு இலக்கணம் எழுதினார். ஆனால் அது லத்தீன் பாஷையில் எழுதினார், அப்பவும் இலக்கணம் இல்லை. ஜான்சன் தான் முத முதல்ல டிக்ஷனரி போட்டார் இல்லையா, 1755 அப்போ தான் என் அவுட்லைன் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்னு போட்டேன். இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு ஆங்கிலம், ஆங்கிலம் இலக்கணம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி தொல்காப்பியத்தினுடைய நிலைமையை பார்க்கலாம், உச்சரிப்பு இருக்கா நம்மகிட்ட, திமுகா அப்படியா இருக்கு, திமுகன்னு சொல்ல தெரியல, மூ வருதுல இருக்க மூ வா போச்சுடா, வாது சிஷியர வாரா வராது சொல்ல தெரியல, குறிநடலுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கமே வைக்கப்பட வேண்டாம். இதுதான் தமிழ் நல்லது. இதுக்கப்புறம் பொருளை பற்றி அப்புறம் பேசுவோம்.
தேவாரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் புரிய வச்சவர். கேப்பர், நான் கூட்டத்தில் பேசினேன்னா ஐயா வந்து கேப்பர், இன்றைக்கி சொன்ன விஷயம் ரொம்ப விசேஷம்லாம் பாராட்டுவார். அதான் நினைக்கல, அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம், அவர் பாடல்களை கேட்டோம், ஆயினால் நிறைவேற்றோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.